ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் முபாப் அகாடமிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கான ப்ராசஸும் நம்ம வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது போன்ற பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட முக்கியமான ஒரு ஸ்டெப், நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, டவுட்ஸாகவும் கேட்டுகிட்டு இருந்தீங்க, எப்படி சார் அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறது அண்ட் சிக்னேச்சர் அண்ட் என்னோடய 12th and 10th மார்க் ஷீட் வந்து நான் எப்படி பண்ணி அப்லோட் பண்ணுறது, ரொம்ப எரர் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தாங்க எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றதான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் அண்ட் ஸ்கிப் பண்ணாமையும் அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி எடிட் அண்ட் க்ராப் பண்ணி நம்ம உங்களோட ஃபோட்டோஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முபாப் அகாடமி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட் அண்ட் க்ராப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது, பட் நான் வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தயவுசெய்து லேப்டாப்பில் ஒரு சிஸ்டம்லேயோ வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இன் ரேர் சினாரியோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மொபைல் ஃபோன்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து லேப்டாப்பில் உங்களோட ஃபோட்டோஸு இல்லாட்டி சிக்னேச்சரை எப்படி எடிட் அண்ட் க்ராப் பண்ணுறது ஒரு சின்ன சாம்பிள் காட்டும். ஸோ இதை அப்படியே கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு தெரிஞ்ச இதுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட வந்து எம்எஸ் பெயிண்ட் இருக்கணும், ஓகேங்களா? அதை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கேபி வந்து நம்ம ஃபோட்டோவை ரெடியூஸ் பண்ணி க்ராப் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் நம்ம போட்டிருக்கோம், அது ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கேபி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ வாங்க நான் அதை எப்படி ஷோ பண்ணுறேன், ஓகேங்களா? இது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லாஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சர்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்கள் பக்கத்தில் ஒரு பெண்ணோ ஒரு இதிலேயே நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி ஃபோட்டோஸுக்கு பார்த்தீங்கன்னா 10KB to 50KB வரைக்கும் இருக்கணும், அது வந்து இந்த JPG ஆர் PNG ஆர் கிஃப்ட் ஃபார்மெட்டில் இருக்கணும். ஆனால் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அதுவும் சிக்னேச்சரும் சேம் தான் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 100KB to 250KB இருக்கணும் இருக்கணும். அண்ட் இதுவும் JPG ஃபார்மெட் தான், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா. சரி ஓகே, வாங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரே சாம்பிள் மட்டும் காட்டுறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட்ஸும் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி இந்த எவ்வளோ கேபி வருதோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதை வந்து பெயிண்ட்டில் போட்டுட்டு இல்லாட்டி வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ஃபோட்டோவை நீங்கள் வந்து உங்கள் மெயிலேருந்து லேப்டாப்புக்கு அமைச்சிட்டு வச்சுக்கோங்க, இல்லை மெயிலில் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி எதனா ஒரு டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதோட கேபி பார்த்தீங்கன்னா 183KB, பட் நம்மளுக்கு தேவை 10 to 50KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் வித் பெயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு பெயிண்ட், ஓகேங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் மீன்ஸ் இந்த ட்ராக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் இது க்ராப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீசைஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆர் பிக்சல்ஸ் இருக்கும். பிக்சல் இப்போ போய் பார்க்குறீங்க 698 அப்படி சம்மாட்டு இருக்குது, ஓகேங்களா? அதுக்கே பார்த்தீங்கன்னா 183KB இருந்துச்சு. சரி ஓகே, நான் ஒரு 300 இருக்குன்னு இதை குறைச்சிக்கிறேன், ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இதையும் மாற்றணும்னா இந்த மெயின் அசெப்ட் ரேஷியோ ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ இதில் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்படி இமேஜ் ஆகிடுது, நீங்கள் கண்ட்ரோல் சேவ் பண்ணிக்கிறீங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் நீங்கள் சேவ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டாக்குமெண்ட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் மவுஸ் கர்சரை மட்டும் இப்படி வைங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. சைஸ் பார்த்தீங்கன்னா 52.7, ஃபஸ்ட்டு 183 இருந்துச்சு, இப்போ 52.7 கிராஜுவலாக குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா, அப்படியே பாதி பாதி. இப்படி அப்படியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இதோட சைஸ் தெரிஞ்சிச்சு 52.7KB. பட் நம்மளுக்கு தேவையான என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to 50KB இருக்கணும் அந்த ஃபோட்டோ இல்லை சிக்னேச்சர், ஓகேங்களா? அப்போ இன்னும் 0.2 குறைக்கணும் அப்படின்னா மறுபடியும் ரீசைஸ் போங்க. ரீசைஸ் போய் பிக்சல் போயிட்டு இப்போ 300 வச்சுங்களா, இப்போ வந்து ஒரு 270 வைப்போம்னு வச்சுக்கோங்க. சும்மா நான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 தான் குறைக்கணும். ஸோ 270 அப்படின்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துக்கிட்டிங்கன்னா சேவ் ஆகிடும். உடனே போயிட்டு அந்த அப்ளிகேஷன் அந்த டாக்குமெண்ட்ஸில் போய்
பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டு அடுத்தது இப்போ இதில் போய் இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 43.5. ஓகே சூப்பர். நம்மளுக்கு தேவையான என்ன, நம்மளுக்கு தேவை என்ன பார்த்தீங்கன்னா, 10 பார்த்தீங்கன்னா நியர்லி 10 to 50 KB இருக்கணும்னு சொன்னாங்க. நம்ம 43.5 கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் ஆகும். ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் நேம் போட்டு இந்த ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஒரு டைம் நீங்கள் எடிட் பண்ண சொல்லு ரெஃப்ரெஷ் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சரையும் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அண்ட் அதே மாதிரி இப்போ டாக்குமெண்ட்டை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்லேருந்து, அதே மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100 to 250 KB இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஆப்வியஸ்லி ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கனாலே ஒரு 300, அட்லீஸ்ட் இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 MB ஒரு அந்த ரேஞ்சில் தான் வரும். ஓகேங்களா, ஒரு 25 MB. இதை நீங்கள் குறைச்சிங்கன்னா ஈஸியாக வந்து இதுமாதிரி க்ராப் பண்ணி குறைச்சிக்கலாம், ரீசைஸ் பண்ணி குறைச்சிக்கிட்டு அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸ் அண்ட் அதே மாதிரி மார்க் ஷீட்ஸ் அண்ட் 10th and 12th ரெண்டு மார்க் ஷீட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் வந்து இதை இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி அப்போ தான் வந்து அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், எப்படி க்ராப் பண்ணுறது, எப்படி வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்துச்சுனா ஃபில் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. நாங்கள் தான் மொபைல் அகாடமி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.